லைஃப் கேன் பி அன்பிரடிக்டபிள். என் லைஃபை பற்றி ஏதாச்சும் கோட் சொல்லணுங்கிறதுக்காக இது நான் சொல்லலை. ஐ ரியலி மீன் இட். எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன எபிசோட் சொல்கிறேன். அப்போ எனக்கு வயசு 27. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் என் போலீஸ் வேலை, லைஃப் பார்ட்னர் அண்ட் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருந்துச்சு. அவுட் ஆஃப் நோ வேர் லைஃப் எனக்கு செக்மேட் வச்சிச்சு. ஐ லாஸ்ட் மை வைஃப். பட் அதுக்கப்புறமும் நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஒன்ஸ் என் கொலீக் என்னை பார்த்து கேட்டார், இவ்வளோ பெரிய ட்ராஜடிக்கு அப்புறமும் ஹவு கேன் லைஃப் பாசிபிளி கோ ஆன். அப்போ என்கிட்ட ஒரு சாலிடான ஆன்சர் இல்லை, ஒரு சின்ன ஸ்மைலோட சமாளிச்சிட்டேன். டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங், யூனோ. ஆனால் காலத்தினால கூட சரி பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு பெர்மனன்ட் ஸ்கார் மாதிரி, மாறவே மாறியாது. அதை பார்க்கும்போதெல்லாம் கெட்ட நினைவுகள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இதை ரெண்டு விதமாக டீல் பண்ண முடியும். ஒன்று, அதையே நினச்சி வருத்தப்படுறது. இன்னொன்று, அது கூட வாழ பழகுகிறது. டோன்ட் கெட் மீ ராங், நான் இவ்வளோ ஃபிலாசபிக்கல் எல்லாம் பேசவே மாட்டேன். பிகாஸ் இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. In fact, it was too late. One thing is for sure, karma is a
Welcome to my story. Yours lovingly, Deepak. டிஸ்ப்ளே கிராக் ஆகுது ராஜன். சொல்லுங்க என்ன விஷயம் சார்? என் பையனை பத்தி சொல்லிருக்கேன்ல. பையன் இருக்கானு மட்டும்தான் சொல்லிருக்கீங்க, மத்தபடி என்ன பண்றா எப்படி இருப்பான்னு எதுவுமே சொன்னது இல்லையே. பேரு குரு சார். படிச்சு முடிச்சிட்டு 3 வருஷமா வீட்டுல சும்மா தான் இருக்கான். கேட்டா ஐபிஎஸ் தான் சேருவேன்னு வேலைக்கு போகாம இருக்கான். சந்தோஷமான விஷயத்த ஏன் வருத்தத்தோட சொல்றீங்க? என் பொண்டாட்டிக்கு இவன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை. நீங்க சொல்றது எவ்வளவு அநியாயமா இருக்கு தெரியுமா? கரெக்டான ரூட்ல போறானு திருப்பி விட சொல்றீங்க. நான் எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார், அவன் எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. என் பொண்டாட்டிக்கு வேற பிபி ஜாஸ்தி ஆகிட்ட போது நீங்க தான் சார் என் கடைசி நம்பிக்கை சார். இருக்க அவனுக்கு ஐபிஎஸ்லாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, அதனால தான் ஐபிஎஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இதை முளையிலேயே கிளி ஏறியது நல்லதுன்னு தோணுது. சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் இப்போவே அவனை கிளம்ப சொல்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் உங்கள் வீட்டில் இருப்பான். ஓகே. அப்புறம் சார், அவன் கொஞ்சம் ரஃப் டைப், அதிகமாக பேச மாட்டான், கொஞ்சம் சிடுமூஞ்சி வேற. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார, தேங்க்யூ, வச்சிடறேன். ஓகே. பங்க்சுவல், வெரி குட், வெல்கம். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுப்பா. Apologies. வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்க, உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஸோ வெளியில் உட்காந்து பேசலாம். ஆல் செட். சார் வாணிஸ் திருப்பா சார். ஆ, எஸ்க்கு பேக்கு 500 சார். எப்படியும் 1 வருஷத்தில் யூஎஸ் இல்லை யூகேல செட்டில் ஆயிடுவேன். முடிஞ்சா நல்ல ஒரு வாக்கிங் சீ வாங்கி அனுப்பேன். இந்தியன் பிரான்ஸ்லாம் 10 பைசைக்கு லைக் இல்லை. ஓகே குரு, ஐ நோ தட் யூ டோன்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா. உனக்கு ஐபிஎஸ் ஏறணும்னு ஆசை. அப்பா மாதிரி டோனோ, அப்பா மாதிரி பெரிய ஆஃபீஸராக வரணும்னு ஆசை, ரைட்? ஃபைன், வந்திலிருந்து நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நீ ஏதாச்சும் பேசினா மட்டும்தான் நான் பேசுவேன். ஆரல்ஸ் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். உங்கள் காலையும் எப்படி ஆச்சு? நான் இந்த அளவுக்கு ஹார்ஷான க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எனிவேஸ், நான் அட்டன் பண்ண லாஸ்ட் கேஸ், எனக்கு கொடுத்த ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட். ஐ நோ, அந்த சைக்கோ கில்லர் கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா, எனக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை அந்த கேஸ்னால தான் வந்தது. பட் ஐ எம் ஷுர் அதிலிருந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேஞ்சர்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி டீட்டெயிலில் உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ இந்த ப்ரொஃபஷனை ரீகன்சிடர் பண்ணுவேன். சார், இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட்.
வருஷத்துக்கு முன்னாடி நீ இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கேன்னு நான் பார்க்கணும். அந்த கேஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டதாக சொன்னேன்ல, முதல்ல அதை சொல். அதுக்கப்புறம் மிச்சது நான் சொல்லணுமா வேணாமான்னு யோசித்து டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 100% தெரியாது, ஆனால் கொஞ்சம் இமேஜினேஷன் கலந்து சொல்கிறேன். நம்ம வண்டி மட்டும் தான் வரும்னு ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு மட்டும் ஒரு ஆக்சிடென்ட் ஆன பாடி கார்டு வந்து வச்சுக்கோ. கேள்வியே கேட்க மாட்டானுங்க. காலர் பிடிச்சி இழுத்துட்டு போவானுங்க. பாடி இருந்தால் தானே ஆக்சிடென்ட். இப்போதைக்கு இந்த காரில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியும். அதை அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் காரம் பேப்பர் காரம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் ஒன்றுமே பண
டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசி. அதை விட்டுட்டு தலையில கை வச்சு உட்காரதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அம்பேத்கர் நகர். லைசன்ஸ் எடு. ஏப்பா காருக்குள்ள மழையா பெஞ்சிருக்கு, இப்படி நனைஞ்சிருக்கீங்க? முன்னாடி இறக்க வச்சிருந்தோம், அதான் தண்ணி உள்ள வந்துருச்சு. ஊது, நல்லா ஊது. ஏப்பா அந்த மீட்டர் எடுத்துருவோப்பா. ஃபைன் என்னன்னு சொல்லுங்க, கட்டிடுறோம். கட்டலாம் கட்டலாம், முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. அதான் ஃபைன் கட்டுறோம்னு சொல்றேன்ல, மூடிட்டு முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. டேய் இறங்கடா வண்டி விட்டுலாம். ஏப்பா மலையில நடந்துட்டு இருக்கியா? அப்படி ஓரமா வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மஞ்சள் சட்டை ஜெவா சார், முடிய முடி
ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்கோம், புதுசா ஒரு பிரச்சனை வேற எழுத்து விட்டேன். யார் நான் எழுத்து விட்டேனா? இதை தூக்கி நடு ரோட்ல போட்டுறேன், உனக்கு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் தெரியும்ல, நீயே பாத்துக்கோ. கொஞ்ச நேரத்துல விட்டுருந்தா நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுருப்பான்டா. நான் பேச அப்புறம் ஃபியூச்சர் எல்லாம் பண்ணிருப்பாங்க, பரவாயில்லையா? நான் பேசிட்டு இருந்தல மச்சி, நீ ஏன்டா கைய வச்ச? டேய் நம்பர் நோட் பண்ணிட்டான்டா. இந்த டிராபிக் போலீஸ் அடிச்சதெல்லாம் எவனும் ஒரு கேஸாவும் மதிக்க மாட்டான். மிஞ்சி போய் நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கணும்னாலும் குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். வண்டி நம்பர் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, தெரியும்ல? நம்ம கிட்ட இருக்கிற இந்த 3 நாள்ல இது எப்படி இடம் மாத்தலாங்கிறது மட்டும் யோசிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை பிடிச்சா சந்தோஷம் தான். ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டு சாத் சாத்துவான், மிஞ்சி போனா என்ன பண்ணுவான், ஒரு வாரம் செல்ல வைப்பான். ஆயுசு பூரா கழித்திங்கிறதுக்கு இது எவ்வளோ மேல். காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லானாலும் பரவாயில்ல, உனக்கு கையை காட்டி பேசுனீங்க, கட்டு போயிடுவேன். பசங்க ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நாங்கள் எந்த ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணலையே, உனக்கு எப்படி தெரியும்? டிப்டிக்கல் போலீஸ் மாதிரி யோசிக்காதீங்க, இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ டிட் ஐ சர்ப்ரைஸ் யூ? வெரி மச். வேற என்னெல்லாம் தெரியும்? அவ்வளோதான், பாக்கி நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் இஃப் யூ குவிட் யுவர் போலீஸ் ட்ரீம்ஸ்னா ஐ வோன்ட் பி ரெஸ்பான்சிபிள். பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக கண்ணெல்லாம் தூக்கம் தெரியுது சார். ஏப்பா ஒன்று ஒன்றும் எடுத்து வைக்கிறாள்ப்பா. இப்போ மொத்தத்தையும் எடுத்து வைக்கிறது என்ன சார்? நேற்று நைட்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மொபைல் ஸ்டேஷனில் வச்சுட்டேன் ராஜன். மொபைல் இல்லைன்னா லேண்ட்லைனுக்கு கால் பண்ண வேண்டியதானே சார்? லேண்ட்லைனா? மறந்துட்டேன், நேற்று புது கனெக்ஷன் வாங்கினேன். சார்ஜர் என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் ஒரு சூசைட் சார். தூக்கா பாய்சனா? பாரதி பார்க் ரோட்டில் கன்ஷாட் சார். யார்? பையன் பேர் கிறிஸ் சார், இது அவன் லைசன்ஸு. யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா? வெளியில தான் உட்காந்துருக்கான், போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ம். ஏய் லாக்அப்பில் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்கடா சார். ஆ யோ சுரேஷ், டியூட்டி நேரத்தில் மொபைல். ஏய் தம்பி இங்கே வா. ஏமா பில்டிங் பின்னாடி நிறைய இலை சேர்ந்துருக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வண்டி கிடைச்சிருமா சார்? ஒரு நாள் கம்ப்ளைண்ட் வச்சிருப்பா. டேபிள் வச்சிடறேன். சரி சார். இவன் தான். யோ காலையில் ரோட்டில் பார்த்ததா சொன்னல, அது அப்படியே ஐயாட்ட சொல்லியா? சார் நான் தினத்தந்தி பேப்பர் டெலிவர் பண்ணுறேன் சார். இன்னைக்கு காலையில் டிப்போவுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் ஒருத்தர் விழுந்துருந்தாரு, மயங்கி விழுந்திருப்பார் நினைச்சு கிட்ட போய் பார்க்குறேன், தலையில் குண்டடிப்பட்டு இருந்துச்சு. எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? காலையில் ஒரு 2:30 நினைக்கிறேன். பார்த்த உடனே ஸ்டேஷன்ல வந்து சொல்லிட்டேன் சார். உங்கள் அட்ரஸை ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. சரி சார். பாடி கிளியர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். கிரைம் ஸ்குவாட்லேருந்து ஆதித்யன் தான் வந்து கிளியர் பண்ணார். ரெசிடென்சியல் ஏரியா வேறு, தேவையில்லாமல் மக்கள் பதட்டமாயிடுவாங்கன்னு தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிட்டோம் சார். குட். அந்த பையன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இன்னும் இல்லை சார். சீக்கிரம் பண்ணுங்க சார். சார் 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 ஒரே நிமிஷம் சார். யோ எதுக்குயா கத்திக்கிட்டு இருக்க சார்? ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னயா சார்? காலையில் பார்க் அந்த ஒரு வெள்ளக்கல கரப்பத்தை சார், இப்போதான் சார் தொலையா போச்சு. எந்த காரியா சார்? அது ஒயிட் கார் சார், அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். என்னையா உளற, ரோட்ல வேற ஒயிட் கார போகாதா? ஐயோ இல்ல சார், இவ்வளவு நேரம் ஸ்டேஷனுக்கு வெள்ளதான் சார் நினைச்சு நான் இறங்கி உங்ககிட்ட சொல்லான் வரதுக்குள்ள கிளம்பிச்சு சார். சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல கிளம்பு.
ஓகே சார். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், ஸ்பாட்டில் ஏதோ ஒரு ஒயிட் காரை பார்த்தானா, அது இப்போ நம்ம ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டுருக்கு, இவனை பார்த்தோன்னே கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்கிறான் சார். எந்த கார்? நாங்கள் அந்த இடத்துக்கு போனப்போ எந்த காரையும் பார்க்கல சார். உங்கள் மொபைல் கொடுங்க. ஹலோ ஆதித்யன். ஆதித்யன், திஸ் இஸ் தீபக் ஹியர். கான்ஸ்டபிளோட மொபைல் இருந்து கால் பண்ணுறேன். ஓ சாரி சார், இன்னைக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து உங்களை ரீச் பண்ண ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். மொபைலுக்கு என்னாச்சு? ஐ ஹாவ் அ வெரி பேட் மெமரி. மொபைல் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஓ, ஹோப் யூ காட் த நியூஸ் பை நவ. யா, அதுக்கு தான் கால் பண்ணேன். பிஎம் முடிஞ்சதா? இல்லை சார், ரிப்போர்ட் ரெடியாக ஈவினிங் ஆகும் டாக்டர் சொல்கிறாரு. முடிஞ்சோடனே பிங் பண்ணுறேன். அப்புறம் ராஜன் இதை சூசைடுங்கிறாரு, டு வாட் எக்ஸ்டென்ட்? என்ன? பிகாஸ் பார்க்கு கிட்ட, அதுவும் அவனா சுட்டுக்கிட்டான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ஓடா இல்லை. செத்து போனவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கண்ணில் இருந்துச்சு, அதுவும் மழையில ரொம்ப ஃபேடாக தான் கிடச்சிது. ஸோ இது சூசைடாக இருக்கலாம் தான் சொன்னோம். வி ஆர் நாட் ஷுர். ஓகே ஃபைன், இப்போ நான் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணாம் நான் கால் பண்ணுறேன். ஷூர். ஆ, இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாருன்னு கேட்காதீங்க. ம், இங்கேயா சார்? அங்கே தான் சார், கட் ரோட்டில். ம், போலீஸ் மேப் ஏதாச்சு? இல்லை சார், தேவையில்லாமல் கூட்டம் கூட இருந்தால் ஆதித்யன் வேணான்னு சொல்லிட்டாரு. ம், தண்ணி கொண்டு வா. வண்டி இங்கே பார்த்ததா சொன்னா? சார், நாங்கள் வந்தப்போ இங்கே ஒன்றுமே இல்லை சார். ஏதோ நிறைய மேட்ரு சொன்னால் பெருசாக ரிவார்டு கொடுப்பாங்கன்னு தேவையில்லாமல் ஏதேதோ அடிச்சு விட்ருக்கான் சார் அவன். மீடியக்காரங்களுக்குலாம் தெரியலல்ல? இல்லை சார், இன்னும் யாருக்கும் எதுவும் சொல்லலை. எஃப்ஐஆர் கொடுத்தது நியூஸ் பேப்பருக்கு. ஆமாம் சார். லீக் அவுட் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். கௌதம், வண்டி அந்த பக்கம் தொட. சார், இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு மூணு பேர் மேலே சந்தேகம் இருக்குது சார். யார்? இந்த ஏரியாவில் மூணு பேர் இருக்காங்க சார். தினமும் லேட் நைட் இந்த ரோட்டில் தான் போவாங்க. நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். பார்க்க பணக்கார பசங்க மாதிரி இருந்தாங்க சார். கண்ணுக்குன்னு வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த கேஸ்க்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களை விசாரிச்சா கண்டிப்பாக அதை க்ளூஸ் கிடைக்கும்னு தோணுது சார். தோணுதா? ஒரு கட் ஃபீலிங். போலீஸ்காரன் எதை நம்புறானோ இல்லையோ, அவன் இன்ட்யூஷன் நம்பி தானே சார் ஆகணும். அதான் சொன்னேன். ஒரு வேலை நீ சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா? முக்கால்வாசி க்ளூஸ் இல்லாத க்ரைம்ஸில் கொலகாரனை 48 hours குள்ளே பிடிச்சாதான் உண்டுன்னு ஒரு எழுதப்படாத ரூல் இருக்குல்ல சார். பட் இது ஒரு சூசைட் கேஸுன்னு சான்சஸ் இருக்கிறதா க்ரைம் பிரான்ச் சொல்கிறாங்களே? கம்மான் சார், ஒருத்தனை சுட்டுட்டு அவன் கையில் கன் கொடுத்துட்டு போகிறதெல்லாம் இட்ஸ் அன் அவுட் டேட்டட் டெக்னிக். In that case, நம்மகிட்ட எவிடன்ஸஸ் ஆஃப் க்ளூஸ் ஒன்றும் இல்லையே, எப்படி பிடிக்க போகிறோம் சார்? நான் லிமிட்ஸ் க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் இதை கேட்கலன்னா என் தலையே வெடிச்சிடும். ம், சும்மா ஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேஸில் கொஞ்சம் மேலே ஆகணும்னு பார்க்குறேன் சார். யோ, ஸ்டேஷனில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யா, தேவையில்லாமல். பேர் என்ன? கௌதம் சார். நேற்று தான் உங்கள் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணேன். புதுசாக ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணதாக சொன்னாங்க, பார்க்க முடியல. ம், ராஜன் சார், ஸ்டேஷன் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வேற யாராச்சும் வர சொல்லுங்க. சரி சார். கௌதம் இனிமே நம்ம கூட தான் இருக்க போறோம். தேங்க்யூ சார். இந்த வீடு தானே கன்ஃபார்மா? ஆமா சார், ஹெச் கோட் அனுப்பிது. காரை நல்லா செக் பண்ணுங்க. உள்ள வரலாமா? உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியாது. இல்ல,
பக்கத்து தெருவில் நேற்று நைட் ஒரு ராபரி நடந்திருக்கு. அங்கே கொள்ளடிச்சவங்க ஓனரை கண்ணை காட்டி மிரட்டியிருக்காங்க. எங்ககிட்ட கண் எதுவும் இல்லை. நான் கேட்கவே இல்லையே, அந்த கொள்ளக்காரங்க உங்கள் வீட்டில் ஒளிஞ்சிட்ருக்காங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நத்திங் மோர். இந்த வீடு யாரோடது? என் பேரில் தான் இருக்கு. என் பேருண்ணா? பேர் என்ன? ஃபேபியன். நீங்கள் ரெண்டு பேரும்? சார், நான் மெல்வின், இவன் மனோ சார். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கீங்களா? இல்லை சார், மந்த்லி ஒன்ஸ் இவன் அப்போ வந்துடுவார் சார். மற்றபடி மெயின்டெனன்ஸ்க்குலாம் ஆள் இருக்கு. நீங்கள் மூணு பேர் என்ன பண்ணுறீங்க? MBA செகண்ட் இயர். சாருங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டீங்களோ? பண்ணவே சார். எனிவேஸ் மிஸ்டர், இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வீட்டோட ஓனர்ஸ் நாங்கள் தான். கௌதம், உன் வீட்டை சுற்றி திருடுங்க ஒளிஞ்சிட்ருக்காங்களா இல்லை பொம்மை துப்பாக்கி ஏதாச்சும் இருக்கணும்னு நல்லா பார்த்துட்டு வா. சார், ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் சார், உள்ளே ஒன்றும் இல்லை. டிக்கி லாக் ஆகிருக்கு சார். சாவி கொடுங்க சார். நாங்கள் நேற்று லேட் நைட் வந்தோம் சார். தூக்க கலகத்தில் கீ எங்கே வச்சோம் தெரியல சார். வீட்டில் தான் இருக்க போகுது. எங்கே போவோம்? சீக்கிரம் எடுத்துருவாங்க சார். தேட கொஞ்சம் கேட்ட எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லக்கூடாது. கீ உள்ளே தான் எங்கேயோ. அது எப்படி கீ எங்கே வச்சிங்கன்னு தெரியாமல் இருக்கும். சோ இந்த மர்டருக்கும் இந்த பசங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த பசங்க நம்மகிட்ட இந்த ஏதோ மறைக்கிறாங்க மட்டும் தெரியுது. உன் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது கௌதம்? இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுன்னு சொல்லுது சார். குட், டூ இட். ஏஜிங்கிறது யார் சார்? நம்ம ஏட்டுக்கு என்ன சார்? வண்டி சைடில் படகு. சொல்லுயா, எப்போ? சரி, அட்ரஸு? சார், யார் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணாங்க? சார், நான் தான் சார். ஸ்ருதியோட நெய்பர் கணேஷ். ஃப்ளாட் 2B-ல இருக்கேன். நீங்கள் தான் முதல்ல பார்த்தீங்களா? இல்லை சார், நான் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே போகலை. ஒரு 7:00 ஸ்ருதியோட ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டினான். ஸ்ருதியோட ரூம் ஃபுல்லாக பிளட் அண்ட் அவளை காணும்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. டக்குன்னு 100 டயல் பண்ணிட்டேன் சார். எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஒரு 7:30 கால் பண்ணியிருப்பேன் சார். 5 minutes வந்துடும் சொன்னார். ஆனால் ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் ஒரு 15 minutes முன்னாடி திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணேன் சார்.
என்ன ராஜன், 7:30 ஃபோன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இவ்வளோ லேட்டாக வந்தது? சார் ஒரு நிமிஷம், சார் ஆக்சுவலாக 7:30 நாங்கள்லாம் பார்க்குக்கிட்டே இருந்தோம் சார். ஸ்டேஷனில் புதுசாக ஜாயின் பண்ண கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருந்தான். அட்ரஸ் நோட் பண்ணிவிட்டு அவன் சொல்ல மறந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். கௌதமும் புதுசு தானே, அந்த கான்ஸ்டபிளுக்கு கூப்பிடுங்க சார். அவன் நம்பர் என்கிட்ட இல்லை சார். நம்பர் தெரியலங்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாதீங்க ராஜன். ஜனாவுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு கொடுக்க சொல்லுங்க, நான் பேசுகிறேன். பேர் வைஷ்ணவி சார். என்னாச்சுன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்க. எப்பவுமே உங்ககிட்ட இருக்குமா? ஆமா சார், வீக்கெண்டா நான் சென்னையில இருந்து இங்க வந்துருவேன். அரைவல் டைம் சேஞ்ச் ஆறதுனால ஒரு கீ எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். சென்னையில என்ன பண்றீங்க? சிடிஎஸ்ல புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன் சார். பஸ் டிக்கெட் இருக்கா? ஆன்லைன் புக்கிங் சார். நீங்க ஸ்ருதியோட ரிலேஷனா? ஃப்ரெண்ட் சார், ஸ்கூல் அண்ட் காலேஜ் மீ. ஸ்ருதி கிட்ட எப்ப லாஸ்ட் பேசினீங்க? நேத்து ஈவினிங் சார். இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 தான் ரீச் ஆன சார். அப்படி பார்க்குறப்ப இட் மஸ்ட் பி அரவுண்ட் 6:45, 6:50. ஸ்ருதி மொபைலுக்கு கால் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜன் என்னாச்சு? அவனுக்கு கால் பண்ணேன் சார், யாரும் எடுக்கல. மிஸ்ட் கால் பார்த்து கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ரிலேஷன் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார். மிஸ்டர் கணேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? இல்லை சார், இங்கே வந்தப்போ 2-3 டைம்ஸ் பேசியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இப்போ யாரும் எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறது இருந்தா அவங்க வீட்டில்? யா, நோ ப்ராப்ளம் சார். மிஸ்டர் கணேஷ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவங்களை உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு அகாமடேட் பண்ண முடியுமா? ஓகே சார், பண்ணிக்கிறோம். இன்னும் எதை பற்றி எங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. எங்களுக்கு ஏதாச்சும் ரிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கணும். உங்களுக்கு வேற ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். கௌதம் எங்க? மேலே வாட்ச்மேன் பேசிட்டு இருக்கான் சார், நான் கூப்பிடுறேன் சார். கௌதம், வாட்ச்மேன் கீழே வர சொல்லு. மற்ற வீட்டில் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கிரைம் பிரான்ச்லேருந்து யாராச்சும் அனுப்புகிறேன். ஓகே ஓகே சார். சார் நான் காம்பவுண்டை சுற்றி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங் சார். நீங்கள் நைட் ஷிஃப்டா டே ஷிஃப்டா? நைட் ஷிஃப்ட்டுங்க சார். அப்போது நேற்று அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் சார். இங்கே நிறைய வீடு இருக்குது, ஞாபகம் வச்சுறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ஸ்ருதி எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே போனா? கல்ல ஸ்ருதி வந்துங்க எத்தனை மணிக்கு போனாங்கன்னு தெரியலங்க சார். ஆனால் நான் டியூட்டிக்கு வர்றப்போ ஸ்ருதி வண்டி கீழே தான் சார் இருந்தது. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? செக்ரட்டரி ஐயாட்ட சொல்லாதீங்க சார், என் வேலை போயிடுங்க சார். திருவிழாக்காக ஊருக்கு போயிருந்தேன் சார். காலையில் 5 மணிக்கு தான் சார் வந்தேன். டே ஷிஃப்ட் வாட்ச்மேன் எத்தனை மணிக்கு போனார்? அவர் 8:30 போயிட்டார் சார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி கேம் இருக்கா? என்னங்க சார் செக்யூரிட்டி கேம்? இந்த பார்க்கிங் லாட்லெலாம் கேமரா இல்லைங்க சார். ஸ்டேஷன்லேருந்து ஃபோன், அந்த புது கான்ஸ்டபிள். நீங்கள் போங்க. யார்? சுரேஷ் சார், புது கான்ஸ்டபிள். சுரேஷ் குட் மார்னிங் சார். நேற்று தான் நீங்கள் வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இங்கே அட்மாஸ்பியர் புதுசு, சின்ன வயசு, இதெல்லாம் ரீசன் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது சுரேஷ். சார் மன்னிச்சிருங்க சார், நான் ஏதோ ப்ராங்க் கால்னு நினச்சிட்டேன். ப்ராங்க் கால்ஸா? அவர் சீரியஸான விஷயத்த ரொம்ப ஜாலியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். லிசன் கேர்ஃபுல் மிஸ்டர் சுரேஷ், இங்கே நெட்ஒர்க் எப்படி வேலை செய்யும்னா, ஒருத்தர் எமர்ஜென்சின்னு சொல்லி கால் பண்ணால் அது நம்ம ஸ்டேஷனுக்கு வராது, கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போகும். கண்ட்ரோல் ரூமில் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக தான் பேசுவாங்க சுரேஷ், புரிஞ்சுதா? சாரி சார், நீங்கள் ரீசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, பட் நான் வேலைக்கு புதுசுங்கிறது தவிர எனக்கு வேறு எதுவும் சொல்ல. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஒன் மோர் திங் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, வேற ஏதாச்சும் கீ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வராம இருக்கா? சார் இப்ப நீங்க சரோஜ் பிரேக் அபார்ட்மெண்ட்ல சுத்திங்கிற பொண்ணு வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா. நேத்து அந்த பொண்ணு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்த மேல ஈவிடிசி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா சார். யாரு மேல? வீடு அட்ரஸ் கரெக்டா கொடுக்கல சார், ஆனா அம்பேத்கர் நகர் சொல்லிட்டு போயிருக்கா. பையன் பேரு மனோ சார். மனோங்கிறது சார் இப்போ நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், அதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லணும். ஓகேயா? சரோஜ் பிரயாக் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்ருதிங்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆமா சார். அவகிட்ட பேசியிருக்கியா? ஆமா சார். எப்பா வச்சு ஃபாலோ பண்ணிருக்கியா? இல்ல சார். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூட்டியில வந்து எங்க கார் மேல ஆல்மோஸ்ட் இடிச்சிருக்கோம். அதுக்கு சாரி, தப்பு என் மேலதான் சொல்லிட்டு போயிட்டா சார், அவ்வளவுதான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆனேன். அவள் ஃபாஸ்ட்டாக வந்தாளா இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்களா? அந்த பொண்ணு தான் சார், ரொம்ப லெஃப்ட் ஏரி வந்தா. பார்க்க நல்ல மாதிரி தான் இருக்க, அப்புறம் ஏன் உன் மேலே ஈவ்டிசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? கடைசி அந்த பொண்ணு எப்போ பார்த்தேன்? 10 டேஸ்க்கு முன்னாடி இது நடக்கும்போது தான் சார். ஓ சார், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை எதுக்கு ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குட், ஃபைனலி சாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு போல. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சரோஜ் பிராக் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்ருதிங்கிற பொண்ணு மிஸ்ஸிங் கம்ப்ளீட். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, அந்த பொண்ணு அம்பேத்கர் நகரில் இருக்கிற மனோங்கிற பையன் மேலே இடிசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ ஐ திங்க் சார், உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த ஒரு ரீசன் போதும். எங்கள் ஏரியாவில் உன் பேர் மட்டும்தான் மனோவா? ஆமாம் சார். நீங்க என்ன நம்பலன்னா, அம்பேத்கர் நகரோட ஓட்டர்ஸ் லிஸ்ட செக் பண்ணிக்கோங்க, அங்க இருக்கிற ஒரே மனோ உன் ஃப்ரெண்ட் தான். அது எப்படிடா, வேற மனோவே இருக்க மாட்டாங்களா? ஏய், உங்க மொபைல் கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? சார்ஜ் ஆகலையே, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த சாக்கெட்ல போடுங்க. ஹலோ ஆதித்யன், process போயிட்டிருக்கு சார், it will take some time. இல்ல அது இல்ல, இங்க ஒரு ஸ்மால் கேஸ். வாட்? இந்த ஏரியால ஒரு பொண்ணு மிஸ்ஸிங், அவ பெட்ரூம்ல traces of blood, so we suspect it's a crime scene. நீங்க உடனே போய் அந்த place சீல் பண்றீங்களா? இங்க ஒரு கேஸே இன்னும் clear பண்ணல சார். It's a tiring day for everyone, but என்ன பண்றது? அட்ரஸ் என்ன? அட்ரஸ் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். ஸ்பாட்ல கான்ஸ்டபிள் கௌதம் இருப்பாரு, அவர் கூட நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கங்க. ஓகே, டன். கொரியர். ஸோ மிஸ்டர் வானபி போலீஸ், இதுக்கப்புறம் கேஸ் எப்படி ட்ராவலாக இருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு நடுவில் சில லிங்க்ஸ் மட்டும்தான் எனக்கு தெளிவாக தெரியல. ரியலி? கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கறது ரொம்ப போர் இல்லையா? நாட் எக்ஸாக்ட்லி, அது நீங்கள் கதை சொல்கிற விதத்தில் இருக்கு. ஓகே, ஆதித்யனுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த மூணு பசங்களை ஸ்டேஷனில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே தான் மர்டர் கேஸில் ஃபஸ்ட் ஹிண்ட் கிடைச்சது. கிரிஷ் தலைக்குள்ளே இருந்த புல்லட் 9mm போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறது. சுரேந்தர் உள்ளே போய் என்னென்னு பாருங்க.
ஹலோ சார். வாக் மீ த்ரூ. இட்ஸ் சிம்பிள் பட் காம்ப்ளிகேட்டட். வீட்டில் நடந்தது சண்டையோ திருட்டோ மாதிரி தெரியல, எக்ஸப்ட் பிளட் ஆன் தி வால். அண்ட் செக் பண்ணும்போது ஸ்ருதியோட கம்பெனி ஐடென்டி கார்டு எங்களுக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஸ்ருதியோட பர்த்டே நேற்றுக்கு. நவ் ஹியர் கம்ஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸ்ருதியோட ஐடென்டி கார்டில் இருந்த பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ், பட் வாலில் இருந்த பிளட் குரூப்பை நாங்கள் செக் பண்ணோம், இட்ஸ் பி பாசிட்டிவ். சார் இன்னொரு கேஸ் என்னாச்சு? மேம் இங்கே உட்காரலாம் ப்ளீஸ். வாட் ஹேப்பன் சார்? முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பண்ணியாச்சு சார். இவர் அப்படி தான் அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சொல்லுங்கள் மிஸ்டர் கௌதம் சார், என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கேன்? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் க்வெஸ்சன் பண்ணியாச்சு சார். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஸ்ருதி வீட்டில் தனியாக தான் இருப்பாள், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் கிடையாது. பட் அப்பப்போ ஒரு பையன் வந்துட்டு போவானா. ஒன்ஸ் ஃப்ளாட் 3A இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு, அதுக்கு ஹீஸ் மை ஃபியான்சேன்னு சொல்லியிருக்கா. அவரை தவிர அந்த பையனை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ வி ஹாவ் எ மிஸ்ட்ரி பாய் ஃப்ரெண்ட் ஹியர். பையன் பேர் கிறிஸ்து சார். இது அவன் லைசன்ஸ். ஆதித்யன், வாலில் இருந்த பிளட் குரூப் என்னன்னு சொன்னீங்க? பி பாசிட்டிவ் சார். சார் பேக் சைட். ஒன்ஸ் ஃப்ளாட் 3A இருக்கிற பெரியவர் ஸ்ருதி கிட்ட கேட்டிருக்காரு, அவரை தவிர அந்த பையன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே பார்த்தது கிடையாது. சார் நீங்கள் பார்த்ததா சொன்ன ஆள் இவனா? I'm not sure. But I think it's him. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சார் அந்த மனு ஸ்ருதி விஷயத்தில் அவங்க போய் சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக தான் இருக்குது. க்ரைம் பிரான்ச் இருந்து வந்துட்டாங்கல்ல, இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம். ஓகே. அம்பேத் நகர் போய் இங்கே அப்பார்ட்மெண்ட் பண்ண அதே வேலையா? அங்கே பாரு, ஐ வில் ட்ராப் யூ. சார் மேலே போய் கேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபக் அவுட் த கேப் சார். கம் ஆன் குயிக். நீ 90s கிட் தானே, நிச்சயமாக நீ மேரியோ கேம் ஆடியிருப்பேன், கரெக்ட்? எஸ் சார். அதில் கேமோட ஸ்டார்டிங்கில் 3 lives இருக்கும், பட் பை லக் ஏதோ ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுவேன். அங்கே ஒரு மேஜிக் பிரிக்கில் இருந்து ஒரு லைஃப் வரும், எக்ஸ்ட்ரா லைஃப், தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல எனக்கு. கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா கேஸ்லேயும் ஒரு மேஜிக் பிரிக் இருக்கும். நீ அது தேடி போகணும்னு அவசியம் இல்லை, அது உன்னை தேடி வரும். நாளைக்கு சாயந்திரம் ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோ சார். இந்த காம்படிஷனுக்காக நாங்கள் 6 months ஒர்க். யூ நோ த ட்ரில், எல்லா வீட்லையும் விசாரி. ஒரு சின்ன டவுட்னா கூட மார்க் பண்ணி வச்சுக்கோ. இஸ் தட் கிளியர் கௌதம்? சார் சார். சார் நான் கௌதம் பேசுகிறேன். சொல்லு கௌதம். ஸ்ருதி மனோ மேலே என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? அதுவா? அது அந்த பொண்ணை நேற்று ரோட்டில் நிப்பாட்டி ஏதோ ரகலை பண்ணியிருக்கான் போல. அதுக்கு அந்த பொண்ணு அவனை அங்கேயே அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு அதே கோபத்தில் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காயா? ஓ ஓகே. கிறிஷோட அப்பா சார் பையனுக்கு அண்ணனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. காலையில் இன்ஃபார்ம் பண்ண சொன்னல சார். லைசன்ஸ் உங்ககிட்ட இருந்தது, அட்ரஸ் நோட் பண்ணல. இதெல்லாம் ஒரு ரீசன் ராஜன். சரி உள்ள உட்கார சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் உள்ள வெயிட் பண்ணுங்க. லீவ் விஷயமா கேட்டிருந்தா இல்லைங்களா தம்பிகளா?
உங்கள் மொபைல் நம்பர் ரேட்டர்கிட்ட கொடுத்துருப்போங்க. நான் ஸ்டேஷன்லாம் இருக்கேன், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவோம். பேசிட்டு வந்தவன் சார் வந்துடுவார், உட்காருண்ணா. ஹலோ, கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? ஆ சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராம். என் பையன் டெய்லி நைட்டு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான். நேற்றுலேருந்து ஆளை காணல. லேட்டானா மெசேஜ் கொடுப்பான், மெசேஜும் ஒன்றும் வரல. என் ஒய்ஃப் ரொம்ப ஒரிடாக இருக்காங்க, அதான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார், இந்த பையனோட அப்பா? நானும் சர்வீஸ்லேருந்து வந்தான், டெல்லியில் இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். சாரி, செல்யூட் பண்ணாமல் உட்காந்துட்டு. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும். சார், நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் பையனை யாரும் சுட்டிருக்காங்க. ஹீஸ் டெட். எப்போ? இன்னைக்கு காலையில். யாரு, எதுக்கு? தெரியல, தேடிட்டு இருக்கோம். தன்னோட பசங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு அழகிற பேரண்ட்ஸை பார்க்கறத விட டிப்ரெஸிங்கான சைட் வேற எதுவும் இல்லை தெரியுமா? இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வரேன், ப்ளீஸ். ஒரே பையன், இத்தனை நிமிஷம் ஒய்ஃப் எப்படி எடு தெரியல. ராஜன், ஆதித்யன் ஃபோன் பண்ணாருண்ணா, என் லேண்ட்லைனுக்கு கால் பண்ண சொல்லுங்க. நம்பர் சார்? 2485127. ஓகே சார். நீங்கள் எல்லாம் நைட் டியூட்டி தானே? ஆமாம் சார். சார், உங்கள் மொபைல் ஓகேவா? சார்ஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆ, காலையில் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாம் நாளைக்கு ஈவினிங் வந்தால் போதும். ஓகே சார். வணக்கம் தீபக். ஹலோ சார், ஆல் குட்? யா, உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யார்? நோ ஐடியா. ரேங் மேன். ஈவினிங் 6 o'clock இருக்கும், நான் இந்த வழியாக வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட் சார். குட் நைட். ஹலோ சார், நான் ராஜன் பேசுகிறேன். சார், இங்கே 2 college பசங்க, நீங்கள் அவங்க கேமராவை ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கி போக சொன்னதான் சொல்கிறாங்க சார். மறந்துட்டேன், காரில் இருக்கு ராஜன். அவங்கள நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரி சார். காம்படிஷனுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கான். அதுக்காக ஒரு மாசமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோன்னு ஓவரா புலம்புறானுங்க. சரி, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்க.
Come in. In the college? KLM, sir. ஏன் இப்படி பார்க்குற கொடுத்துட்ற என்ன படம் ஃப்ரெகோலி டெலிவிஷனுங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி சார் பேர் படம் பேரா சார் பிரதி பிரதி நாளைக்கு காம்படிஷன் ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் கேமராக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல ஃபைனல் அவுட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் சார் சேஃப்டிக்காக ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னமோ இது மாதிரி கேமரா கைம மாட்டினா கேமரா திருப்பி கிடைக்காது தெரியுமில்ல திருப்பி தந்துட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் பொண்ணுங்க யாரையும் ஷூட் பண்ணல படத்தை தான் ஷூட் பண்ணுங்கிறதுக்கு என்ன கேரண்டி சார் நேற்று நைட் நாங்கள் நாலே நாலு ஷார்ட் தான் சார் எடுத்தோம் மத்தியானம் எடுக்கலாங்கிறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் பிடிக்கிட்டு போயிட்டேன் சார் வேணால் நாங்கள் எடுத்ததை போட்டு கட்டி வாங்கிட்டு போய்க்கிறேன் சார் இந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க இன்னைக்கு தான் ரீச் ஆனேன் சார் அப்படி பாக்குறப்போ இட் மஸ்ட் பி அரவுண்ட் 6:45 6:50 இந்த வீடு எத்தனை மணிக்கு எடுத்தீங்க 11:00 சார் அபார்ட்மெண்ட்க்கு போன டைம் 10:30 போனோம் சார் ஒரு half an hour ஷூட் பண்ணிட்டு அப்புறம் மழை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 11:00 இருக்குமா இருக்கும் 11:10 கிளம்ப கிளம்பிட்டோம் சார் நீங்க வரும்போது அந்த கார் இருந்துச்சா இருந்துச்சு சார் அந்த கார் எடுங்க அந்த பொண்ணு தவிர வேற யாராவது அந்த ஃபிளாட்டுக்குள்ள போனாங்களா நாங்க ரீச் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒருத்தர் போனார் சார் அவரோட போட்டோ வீடியோ ஏதாச்சும் மேக்கிங் ஏர் எடுத்துட்டு இருந்தேன் அவங்க ஃபோன் அடி அவனுக்கு அடி கூப்பிட்டோன்னே எடுக்க மாட்டான் ட்ரை பண்ணிட்டு சார்ஜ் கம்மியாக இருக்கா ராஜன் சொல்லுங்க சார் கௌதமோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க ஒரு நிமிஷம் சார் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ 995 2 8 2 8 5 7 3 5 7 3 அண்ட் ஒன் மோர் திங் தப்பாக நினைக்காதீங்க நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேண்டாம் காலையில் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க ஓகே சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நம்பர் டயல் பண்ணு நைஸ் ரிங் டோன் ஹூஸ் திஸ் மை மிஸ்டேக் முதல் நாள்ல வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவேன் நம்பன சார் சாரி சார் ஃபோன் வாய்ஸ் எப்பவுமே வேற மாதிரி இருக்கும்ல இட்ஸ் ஓகே அந்த ஏரியா விசாரிச்சியா எல்லா வீட்டுக்கும் கதவு தட்டியாச்சு சார் நம்ம ஸ்கெட்சஸ்ல ஃபிட் ஆகுற மாதிரி மனோ யாருமே இல்ல சார் அப்போ அந்த பேர்ல வேற யாராவது இருக்காங்களா நம்பர் 10 வீட்ல 86 இயர் ஓல்ட் மடரஞ்சிட்டு இருக்கார் சார் ஐ திங்க் ஹி இஸ் டூ ஓல்ட் ஃபார் 86 என்னடா இது முதல் நாளே ரொம்ப வேலை வாங்குறேன்னு ஃபீல் பண்றியானே சா சா ஆக்சுவலி இந்த கேஸ் ஒரு வார்ம் வெல்கம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு சார் எக்ஸலண்ட் அப்போ இனிமே உங்ககிட்ட இருந்து ஓவர் டைம் வாங்குறதுல பெர்மிஷன் கேட்க தேவையில்ல சாரி சார் இல்லை இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் ஒன்று கிடைச்சிருக்கு அதோட ஒப்பீனியன் உங்ககிட்ட கேட்க தான் ஃபோன் பண்ணேன் உடனே வீட்டுக்கு வா ஓகே சார் ஓகே சார் இன் 20 மினிட்ஸ்லாங்க என்னோட அட்ரஸ் ரூல் நம்பர் 1 எக்ஸைட்மெண்ட்ல முக்கியமான டீடைல்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது ஓகே ஷூர் சார் டேக் இட் ஹோம் நம்பர் 3 4th ஸ்ட்ரீட் ராம்நகர் ஓகே சார் வந்துடுறேன் மஃப்டியா யூனிஃபார்மா சார் மஃப்டி இஸ் ஃபைன் டன் சார் நீங்க ரெண்டு பேர் யாராச்சும் போலீஸ்ல ஜாயின் பண்ற ஐடியா இருக்கா இல்ல சார் அப்போ அந்த ரெண்டு பசங்களோட ரியாக்ஷன் பார்த்துருக்கணும் ஒரு க்ளூ கடிச்ச உடனே ஹைப்பர் ஆயிட்டேனா அதை பார்த்து அந்த பசங்க பயந்துட்டாங்க
Your tea is getting cold. I know. எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. இந்த வீடியோல இருந்து என்னெல்லாம் இன்ஃபார் பண்ண? வைஷ்ணவி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா சார். அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற கார் மேலே உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையா? அந்த நியூஸ் பேப்பர் காரன் ஒரு ஒயிட் காரை பார்த்தது தானே சொன்னான். ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி சார். அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேற ஏதோ வீட்டு வண்டியாக கூட இருக்கலாம். அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட வண்டினா எதுக்கு வெளியில் பார்க் பண்ணியிருக்கணும்? பாயிண்ட். ஐ டோன்ட் ட்ரைவ் இன் தி நைட். வைஷ்ணவி கூப்பிடுங்க. வைஷ்ணவி வாக்கிங்க்கு வெளியே போயிருக்கா சார்? மணி 10 இந்த நேரத்தில் வாக்கிங்கா? ஐ தாட் இட்ஸ் 9 சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன். நாள் பூரா டிஸ்டர்ப்டாகவே இருந்தா. ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வந்தா மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு போனேன். சரி, அவ மொபைல் நம்பர் கொடுங்க. 944-3-944-3-555-21-555-21. ஹலோ வைஷ்ணவி. யா, இன்ஸ்பெக்டர் தீப். என்னாச்சு சார்? வைஷ்ணவியோட திங்ஸ்லாம் உள்ளே தானே இருக்குது? ஆ, ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தா, உள்ளே தான் இருக்குது. சென்னைக்கு எத்தனை மணிக்கு லாஸ்ட் பஸ்? 10:30 ஒன்று இருக்குது அண்ட் 10:30 ஒன்று இருக்குது சார். வா. வெளியில பார்க் பண்ணிருக்கோம். வேறு ஏதாச்சும் நேமில் டிக்கெட் புக் பண்ணி போயிருக்கலாம் சார். ஆ, மொபைல் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணால் விடியத்துக்குள்ளே பிடிச்சிடலாம். சொல்லுங்க சார். TN38AW7436. இந்த காரை பார்த்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இருக்குது சார். ஆனால் இது வெறும் தியரிஸ் தான், உண்மை இல்லை. பரவாயில்ல, சொல்லு. நான் அம்பேத்கர் நகரில் இன்வெஸ்டிகேட் பண்ண போனப்போ முக்காவாசி வீட்டில் ஒரே பையனை பற்றி தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஃபேபியன். சிலர் அவன் ரொம்ப ரூடானவன் டிஃபைன் பண்ணுறாங்க, சிலர் அவன் லேடிஸ் மேனை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ என் தேரி என்னென்னா, ஸ்ருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க நினச்சது ஃபேபியன் மேலே. மூணு பேர் ஒன்றா தான் சுற்றிட்டுருக்கானுங்கல்ல சார். ஸோ அதில் பேர் கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆயிருக்கலாம். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார். என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சில டர்ட்டி சீக்ரெட்ஸை யாருக்கூடையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெல்வின் அண்ட் மனோக்கு தெரியாமல் கூட ஃபேபியன் ஸ்ருதியை ஸ்டாக் பண்ணியிருக்கலாம் சார். ஸ்டாப் ஸ்டாப். இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு சார். மூஞ்சிக்கு என்னாச்சு?
என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் புரியல, உங்க ரெண்டு பேருக்குமே அப்படிதானா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பேல்ல, இதுக்கு என்ன? டேய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முதல்ல பதட்டப்படுறதை நிறுத்துறா. நீங்க நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இது அந்த அளவு சீரியஸான விஷயமே கிடையாது. சரி, இப்போ நான் சொல்கிறத இன்ட்ரப்ட் பண்ணாமல் நர்வஸ் ஆகாமல் கேளுங்க. நேற்று நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதை எவனோ ஒருத்தன் பார்த்துருக்கான். போட்ட சண்டையில் ட்ரங்க்கு லாக் ஆச்சா இல்லையான்னு பார்த்தோம், ஆனால் சென்ட்ரல் லாக் பண்ணல. ஸோ நம்ம காரை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிரைவர் சீட் கிட்ட இருக்கிற லிவரை யூஸ் பண்ணி பாடியை வெளியே எடுத்துருக்கணும். ஸோ பாடி எடுத்துருக்கிறவன் நம்மக்கிட்ட ஒரு ரேன்சம் எதிர்பார்த்துட்ருக்கான். ஒருவேளை நம்ம கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணால் இந்த விஷயத்தை அப்படியே போலீஸ்கிட்ட கொண்டு போகிற மைண்ட் செட்டில் இருப்பான். பாசே, உங்ககிட்ட ப்ரைவேட்டாக ஒரு மேட்ரு பேசணும் பாசே. எங்கள் வீட்டுக்கு தான் பேப்பர்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயா, இது பேப்பர் மேட்ரில்ல, நாளைக்கு உங்கள் மூஞ்செல்லாம் பேப்பரில் ஒரு மேட்ரு. அட பாசு, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உக்காருங்க, உங்கள் வீடு தானே. என்ன ப்ரைவேட் மேட்ரு? அதுவா, இன்னைக்கு விடிய காலையில் ஒரு நியூஸ் பேப்பருக்காரன் நம்ம பாரதி பார்க்குள்ளேயே போயிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு கார் பிரேக் அடிக்கிற சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு மடமடன் சைக்கிள் விட்டு இறங்கி போய் பார்த்தா உங்களை மாதிரி இப்போ ஒரு மூணு பசங்க ஒருத்தனை காரில் அடிச்சுட்டு அவனை தூக்கி அப்படியே டிக்கியில் போட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த நியூஸ் பேப்பருக்காரன் ரொம்ப நல்லவன், இந்த விஷயத்தை போலீஸ் அண்டெல்லாம் சொல்ல. நானாக தான் வையன் கண்டிப்பாக சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்காரனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த விஷயத்தை போலீஸ் அண்டை சொன்னால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, தேவையில்லாத அந்த பசங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசி ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கிட்டோன்னா அவனுக்கும் லாபம் அந்த பசங்களுக்கும் லாபம். என்ன நான் சொல்கிறது? எவ்வளோ வேணும்? ஒரு மாதம் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேப்பர் போட்டால் ஒரு 3000 ரூபாய் கையில் நிற்கும். வருஷத்துக்கு 2x50x20000 ரூபா தான் நிற்கும். எனக்கு வந்து இப்போது 29 வயசாகுது, எப்படியும் இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்சத்தை இந்த டேபிள் மேலே போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்க மாட்டேன். ஆ, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா, பணம் ரெடியாக இருக்கும். நம்பலாமா? நம்பலாம். நியூஸ் பேப்பருக்காரன் காசு கேட்ட போய் அடித்து விரட்டிருக்கலாம்ல, இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. டேய், கொஞ்சம் யோசிடா, இந்த விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? முதல்ல அவன் கேட்டதை கொடுப்போம், வாங்கிட்டு அமைதியாக இருந்தானா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு அர்த்தம். அப்புறம் கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செய், சும்மா அப்படி பயந்து சாவாத. ஹலோ அப்பா, அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தியா? ஆமாடா, திருப்பூர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்ல, அதுக்காக தான் எடுத்தேன். இன்னும் என் சேலரி கிரெடிட் ஆகலைப்பா. எனக்கு அர்ஜென்ட்டாக 10 லட்சம் தேவைப்பா. ஏய், எதுக்குடா 10 லேக்ஸ்? பவி, இப்போதைக்கு 50000 ரூபாய் தான் இருக்குது, மீதி அப்புறம் தரோம். நான் தலை லட்சத்தில் பேசிட்டு இப்படி 1000 தர? சரி ஓகே, மீதி? மீதி அப்புறம் தரோம், ஒரு வாரத்தில் வந்து வாங்கிக்கோ. நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காசு கேட்டோம் சார். இது வெறும் ஆக்சிடென்ட் தானே, பேசாமல் நாமளே போலீஸ்கிட்ட சொல்லிட்டா இவனுக்கு காசு தர வேணாம், நாமளும் சேஃப்னு சொன்னேன். ஃபேபியன் கோவப்பட்டு அடிச்சிட்டான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு ஆகணும்னு தோணுச்சு சார், அதான் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டேன். ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு? இங்கே தான் சார். அவன் பார்க்க எப்படி இருப்பா? ஏதாச்சும் ரீகலெக்ட் பண்ண முடியுமா? அப்போது எனக்கு இருந்த பயத்தில் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை சார். நீ கிளம்பு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் போலீஸுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கோ, நான் பார்த்துக்குறேன்.
சார். அந்த நியூஸ் பேப்பர்கார அவ இனிமே உங்கட்ட பிரச்சனை பண்ண மாட்டா. ம் சார் ரிலாக்ஸ். ஹே ஹம்கோ, ஒரு நிமிஷம், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் போட்டு பாரு. நேற்று நைட்டு 11 வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் போயிருக்கா. மார்னிங் 2 AM பசங்க கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. அதே பார்க்கிட்ட அதே டைமில் ஸ்ருதியோட பாய் ஃப்ரெண்டை சுட்டிருக்காங்க. அப்புறம் மார்னிங் 7 AM வைஷ்ணவி அப்பார்ட்மெண்ட் நெய்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஃபைனலி 10 அவ எஸ்கேப். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த நியூஸ் பேப்பர்காரன் இருந்திருக்கான். ஸோ அந்த மர்டரையும் பார்த்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? நிறையவே இருக்குது சார். சார் வணக்கம். வீட்டுக்குள்ள எல்லாம் கூட மாட்டியா? வாங்க சார். துணியெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருப்பேன். நீ ஒன்றும் தப்பா எடுத்து சார். சார் என்ன சார் இது? சார் என்ன பண்றீங்க சார்? சார் எதுங்க சார்? சார் வீடு சின்னதா இருந்தாலும் நல்லா நீட்டா வச்சிருக்கல. நீ இனிமே இங்க இருக்காதயா. மேட்டுப்பாளையம் கிட்ட 8 லட்சத்துக்கு சூப்பர் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பேசாம அங்க ஷிஃப்ட் ஆயிடு. மீதி 2 லட்சத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை ஆரம்பி, லைஃப் நல்லா இருக்கும் யா. சார் தப்பு பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். அந்த பசங்களை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். எல்லா உண்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குயா. அதாவது பார்த்ததை பார்த்தபடியே சொல்லணும். பாதி முழுங்கிட்டு மீதி பாதி வச்சு பசங்களை மிரட்டுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீ உண்மைதான் பேசுறேன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம நாங்கள் கிளம்பிடுவோம். அப்படி இல்லை, நீ போய் பேசுறேன்னு எங்களுக்கு தோணிச்சு உன்னை நடு ரோட்டில் கட்டி வச்சு அந்த பசங்களை காரை விட்டு ஏத்த சொல்லிடுவேன். சொல்லிடுறேன் சார். சொல்லு. பேப்பர் எடுக்க டிப்போக்கு போயிட்டு இருந்தேன் சார். அங்கே ஒரு ஒயிட் கலர் காராண்ட ஒருத்தர் விழுந்திருந்தாரு. மெல்வின் அண்ட் ரேஷ்மி ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக கிட்ட போனேன் சார். நான் ஒன்றும் அவ்வளோ மொக்கலாம் இல்லை. எவனும் அவரை சுட்டிருந்தான். சில்ட்ர கில்ட்ரன் சொல்கிற அவளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு எதில் இருக்க ரோட்டில் ஒரு கார் ஸ்கிட்டான சத்தம் கேட்டுச்சு சார். என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக போனால் அங்கே அந்த 3 பசங்க ஒருத்தனை காரில் இடிச்சுட்டு அவனை தூக்கி டிக்கியில் போட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த துப்பாக்கி விஷயத்தை மட்டும்தான் சார் சொன்னேன். அந்த ஆக்சிடென்ட் பற்றிலாம் வாயே திறக்கல சார். ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டேன் சார். உங்கள் அட்ரஸை பைட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க. சரி சார். பணத்துக்காக தான் சார் அந்த பசங்களை மிரட்டினேன். அதை தவிர சத்தியமானது எதுன்னு தெரியாது சார். அப்போ அந்த பணத்தை நீ கார்லேருந்து எடுக்கல. பணத்தை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அந்த பார்க்கில் பார்த்தது இந்த காரு தானே? இதான் சார். நீங்க ஸ்பாட் போகும்போது அந்த கார் இருந்துச்சா? இல்ல சார். ஒரு கார் நம்பர் ட்ரேஸ் பண்ண இவ்வளவு நேரமா? இவங்களெல்லாம் நம்ப முடியாதவா? கான்ஸ்டபிள் ராஜன் ஒரு கார் நம்பர் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்னாரா? கொடுத்தார் சார். டீட்டெயில்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டேன். யாருக்கு? ராஜன் சார் தான். ஒரே நிமிஷம். ஐயோ சார், மெசேஜ் சென்ட் ஆகல. இருங்க இப்போ செக் பண்ணி சொல்லிடுறேன். கௌதம் சார், பசங்க காரில் அடித்ததை கில்லர் பார்த்துருக்கணும். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த காரை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் ட்ரங்க்ல இருந்த அந்த கில்லர் தான் பாடி ரிமூவ் பண்ணியிருக்கணும். எனக்கும் இது தோணுச்சு சார். பட் வைஷ்ணவி நம்ம கிட்ட போய் சொன்னது, அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருந்த பிளட், இதெல்லாம் நான் சொல்றது அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாரு. இதுதான் நடந்திருக்கணும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச லீட்ஸை வச்சு இப்படி நடந்திருக்கலான்னு தான் சொல்றேன். You can simply call this Deepak's theory.
அக்ரேஷன் ஸ்ருதி அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஈஸ் என்ட்ரிங் தி அபார்ட்மெண்ட். அவள் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் அசியூம் தட் ஹீ இஸ் அன் அனானிமஸ் கில்லர். அபார்ட்மெண்ட்குள்ள மூணாவது ஒரு ஆள் ஒருத்தன் இருந்திருக்கணும். மேபி ஹீஸ் வைஷ்ணவிஸ் பாய் ஃப்ரெண்ட். பட் இந்த கில்லர் என்ட்ரு ஆன உடனே அவன் அசால்ட் பண்ணுறான். அண்ட் தென் ஸ்ருதியோட ரூமுக்குள்ளே போய் கிறிஷ்ய அசால்ட் பண்ணுறான். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஹிஸ் பிளட் ஆன் த வால் அண்ட் ஸ்ருதி இஸ் அட் கன் பாயிண்ட். கரெக்டாக அந்த டைமில் வைஷ்ணவி வீட்டுக்குள்ளே வரான். இதை நீ எங்கேயாச்சும் வெளியில் சொன்னான்னா கொன்னுருவேன்னு கண்ணை காட்டி மறுட்றான். அண்ட் மற்றவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக வைஷ்ணவியை மட்டும் விட்டுட்டு அவங்க மூணு பேர்த்த கன் பாயிண்ட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். பார்க்கு கிட்ட போகிறப்போ கிறிஷ் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். You guessed it. Boom. Vaishnavi's boyfriend tappikkiradhukaga park fence taandi kudikkiran. The killer knocks Shruti unconscious. Krishoda death suicide mari frame pandra. Idhukku appuram nadandhadha naan sollanum avasiyam illa. என்டையர் இன்சிடென்ட்டை நியூஸ் பேப்பர்காரன் பார்க்குக்கு வெளியிலிருந்து பார்க்குறான். அண்ட் அந்த கில்லர் பார்க்குக்குள்ளே இருந்து பார்க்குறான். பசங்க போனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்காரன் அவசர அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். ஃபேபினோட காரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கில்லரும் ஸ்பாட்டை விட்டு கிளம்புறான். பசங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கார் ட்ரங்க்லேருந்து டெட் பாடியை ரிமூவ் பண்ணுறான். ஸோ த கார்ப்ஸ் ஆஃப் வைஷ்ணவிஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ருதி ரெண்டுமே இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிற TN38AW7436 ஒயிட் டிசையர் காருக்குள்ளே தான் இருக்கணும். தட்ஸ் ப்ளட்டி ஜீனியஸ் சார். நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் லாஜிக்கலாக தானே இருக்குது. யா சார், இட்ஸ் வெரி லாஜிக்கல். இப்படியே நடந்திருக்க கூட சான்சஸ் இருக்குது. பட் இதோட மோட்டிவ், எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்கள் கொடுக்குற ஹிண்ட்டை பார்த்தா நம்ம ஒரு சைக்கோகுலரை சேஸ் பண்ணுறோமோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். எக்ஸாக்ட்லி, ஹூ நோஸ் சார். கிருஷ்ணசாமிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கிருஷ்ணசாமியா? சொல்லுங்கள் சார். நான் திருப்பூர் பைபாஸ் கிட்டே இருந்து பேசுகிறேன் சார். எவ்வளோ ஒருத்தன் கார்லேருந்து எதிர தூக்கி குளத்தில் போட்டு போகிறேன் சார். தெளிவா சொல்லுங்க. காட்டு கீழே திறந்து அதுல இருந்து ஏதோ பிசப் தூக்கி குளத்துல போட்டு போறான் சார். எந்த வண்டி சார்? வைட் டிசைர் சார்.
சிவியர் பிளட் லாஸ், ஆம்பியூட் பண்ணும். சில நாட்களுக்கு முன் கிறிஷ் என்ற வாலிபர் பாரதி பூங்காவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அதே நாளில் ஸ்ருதி என்ற பெண் காணாமல் போனார். இதற்கு காரணம் மனோ என்கிற வாலிபர் என்றும், கிறிஷ் மற்றும் ஸ்ருதியின் நெருக்கம் பிடிக்காததால் கிறிஷை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ஸ்ருதியை கடத்தியிருப்பதாக போலீசின் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் மனோ என்கிற வாலிபரை போலீஸ் வலைவீசி தேடி வருகின்றனர். உள்ள போங்க. நான் கூப்பிட வரைக்கும் யாரும் வெளியே வராதீங்க. போங்க. நீங்க அந்த கொலகாரனோட முகத்தை பார்த்திருக்கீங்க என்ன எனக்கு தெரியும். ஆனா போலீஸ் கேட்டப்ப கூட நீங்க அவனை காட்டி கொடுக்கல. ஒருத்த எல்லா மோஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இவன் உள்ள இருக்கணும் இல்ல இவன் சாகணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் வெளியில சந்தோஷமா இருக்காது. பாக்குறப்ப ஒரு கோபம் வரும் பாருங்க. அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்பதான் நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க ரொம்ப உதவி பண்ணும். கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சும் நீங்க அவன் ஒன்றும் பண்ணல. நவ ஐ ஜஸ்ட் நீட் அ சிம்பிள் ஆன்சர் டு தி சிம்பிள் க்வெஸ்சன். ஏன் சொல்லிடுறேன். உனக்கு என் மேல கோபம் இருந்துச்சுன்னா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், யாரும் கையை பிடிச்சு வைக்க போறதில்லை. பிகாஸ் பேசிக்லி போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. ஒருத்தன் உயிர் பிச்சை போட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. மோரோவர் நீ கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கணும். எதுக்காகமா என்கிட்ட சொல்லாம போன சார்? ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு உடனே வரணும்னு சொன்னாங்க சார், அதான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாரோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இப்பதான் இந்த விஷயம்ல கேள்விப்படுறேன் சார். சார் என்ன தேடிட்டு வரும்போதோ இதெல்லாம் நடந்துச்சா? இல்ல சார். சார் வைஷ்ணவி வந்திருக்காங்க சார். ஒரே நிமிஷம், நான் போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறேன்.
சார், நான் எந்த தப்பும் பண்ணல. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, யார்? ஹாய், ஐம் கிருஷ். ஸ்ருதியோட ஃப்ரெண்ட். பர்த்டே விஷ் பண்ணலாம் தான் வந்தேன். ஓ, ஐ திங்க் ஷீ இஸ் நாட் அட் ஹோம். இல்லை, உள்ளே தான் இருக்கா. இப்போ தான் பேசினேன், குளிக்க போகிறேன்னு சொன்னால். ஜஸ்ட் அ மினிட். ட்ரூ? ஆ, ஓகே. உங்களுக்கு ஜூஸ் ஏதாச்சும்? நோ நோ, தேங்க் யூ. இவர் பேர்? ஓ, இது என் காலேஜ் ஃப்ரெண்ட் பிரேம். ஓ, செலிப்ரேஷன்ஸ் எதுவும் பிளான் பண்ணலையா? ஆக்சுவலி ஸ்ருதிக்கு தெரியாம தான் பிளான் பண்ணிருப்போம். ராஜீவ் இஸ் ஆன் இஸ் வே, யூ நோ, இட்ஸ் எ சர்ப்ரைஸ். ராஜீவ்? யா, ஹர் பாய் ஃப்ரெண்ட். நாசிக்ல இருக்கான், ஆனா அவன் இன்னைக்கு வர விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸ்ருதி, உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஒரே ஏரியாதோ, அடிக்கடி பார்த்து பேசுவோம். ஓ, ஓகே. ஏ ஏ ஸ்வீட்டி, ஹாப்பி பர்த்டே. மனு, நான் ஹாஷா பிஹேவ் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. மனு, ஹி டோல்ட் மீ ஹிஸ் நேம் இஸ் கிரிஷ். டோன்ட் பானிக். ஏய், நிஜ பேரு கிரிஷ் தான். நேற்று போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்த போல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன் தெரியும். அதுக்காக தான் ஒரு மாதம் முன்னாடி உன்கிட்ட இன்ட்ராரப்போ என் பேரு மனோன்னு சொன்னேன். நீங்க பேர் இன்னும் சொல்லலையே. வைஷ்ணவி. சுத். ஓகே வைஷ்ணவி, நானும் ஸ்ருதி கொஞ்சம் பேசணும். நீங்க அங்கே வெயிட் பண்றீங்களா? இல்லை, போங்க. ஏதோ நாலு வாட்டி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருப்பேன், பட் ஒரு தடவை கூட நீ சரியாக பேசலை. நானும் ஓகே ஓகே ஓகேன்னு அளவுக்கு அதிகமாக பொறுமையாக இருந்தேன். இன்னைக்கு உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் தான் வந்தேன். அவ்வளோ பேருக்கு முன்னாடி ரோட்டில் வச்சு என்னை அசிங்கப்படுத்துவிய. ஓகே, லெட் மீ பி ஹானஸ்ட், ஐ வாண்ட் ஸ்லீப் வித் யூ, அவ்வளோதான். சரி, நானும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்னு அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தேன். ஒருத்தனை நல்லவனாக இருக்க விடவே மாட்டேங்கல்ல. யூனோ, இவனும் உன்னை லவ் பண்ணுறானோ. அண்ட் ஒன் மோர், open the door. Rajiv, Shruti, hey hey hey, why open open? Stop, Rajiv, what's happening? சிம்பிள், லெட்ஸ் டேக் அப். இவ ஈகோ நம்ம கையில் இருக்க மச்சி.
பயப்படாத, நான் சொல்றத மட்டும் செய். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஸ்ருதி காணும்னு சொல். இன்னைக்கு நைட் 10 மணிக்கு மேலே நீ ஏர்போர்ட் வா. நான் சொல்ற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நாசிக்லேயே இருங்க. ஷி நீட்ஸ் யுவர் ஹெல்ப் நவ். சரி. Nobody is going to know about this. In case na sonnadala ungala poiyina thonchana nee kekkanum nenichadhellam kettittala ipa avachu solla yaar nee. அன்னைக்கு நான் கேட்ட ஒவ்வொரு வேர்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. கிருஷோட அப்பா அவனை ஒரே பையன் சொன்னார். டெல் மீ, யார் நீ? நேற்று இரவு நடந்த விபத்தில் காவல் ஆய்வாளர் திரு தீபக்கும் புதிதாக பணியில் சேர்ந்த திரு கௌதமும் விபத்துக்குள்ளாயினர். இதில் பலத்த காயமடைந்த ஆய்வாளர் தீபக் தனது வலது காலை இழக்க நேரிட்டது. மேலும் விபத்தின் போது வாகனம் தீப்பற்றியதால் அதில் சிக்கிய கௌதம் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளானார். இதில் அவர் சுயநினைவை இழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. நான் பேசுறது கேக்குதா? குட், டோன்ட் பேனிக். நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸா தூங்கிட்டு இருந்தீங்க. மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா கோமால இருந்தீங்க. அண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனப்போ இதுதான் உங்களோட கண்டிஷன். இதுல குட் நியூஸ் என்னன்னா, சுத்தமா ஸ்கார்ஸ் இல்லாம உங்க ஃபேஸ நாங்க கிராஃப் பண்ணிட்டோம். பட் இதுல பேட் நியூஸ் என்னன்னா, உங்க பழைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எங்களால ரீடைன் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் சைலண்டாக இருந்ததுனால உங்கள் வாய்ஸ் இன்னும் டீப்பன் ஆயிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது. யுவர் அ நியூ பர்சன். என்னால நம்ப முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாத நியூஸ். The killer is still missing. அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து என்ன தெரியல, ஒரு எனக்குள்ள ஒரு அன்கண்ட்ரோலபிள் ரேஜ். அதான் கேஸ் இன்னும் ஓபன் இருக்குன்னு ஆன்சர்ஸ் தேட ஆரம்பிச்சேன். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண, என்கரேஜ் பண்ண நியூ ரெக்ரூட் கான்ஸ்டபிள் கௌதம். ஹலோ கௌதம், இட்ஸ் வியர்ட். நிஜமாவே புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீ கேட்டதெல்லாம் டைரக்டாவே கேட்டிருக்கலாமே கௌதம். கண்ணா காற்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே.
டைரக்டா கேட்கலான்னு தான் 10 நாள் முன்னாடி வந்தேன். I think you had a visitor. அதே முகத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் டிசைருக்குள்ள நான் பார்த்தேன். ஆக்சுவலி யூ லக்கி சார், இப்போ என் கையில் இருக்கிறது அன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஒரு எல்ஸ் நான் இப்போ பண்ண போகிறது அன்னைக்கே முடிச்சிருப்பேன். இது ஏன் உங்களை பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட 5 வருஷம் வாழ்க்கையும் என்னுடைய அடையாளத்தை அழிச்சு வாவேன். இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சும் நீங்கள் ஒன்றும் பண்ணல. காரணம் இல்லாமல் உங்களை கன் பாயிண்டில் வச்சு பேசுறதுக்கு நான் அவ்வளோ கெட்டவனும் இல்லை. ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டு காப்பாற்றுற நீங்கள் அவ்வளோ நல்லவரும் இல்லை. ஜஸ்டிஸ் இஸ் ஆல் ஐ நீட் நவ். அது கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் செய்யறது வேணாம், மற்றவங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் எனக்கு இது மட்டும்தான் சரின்னு தோணுது. நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும், வேற வழியும் இல்லை. சொல்லுங்க சார். Now I can die without any guilt. Rajivan Paya. Surprise, Coimbatore. I'm here for my girl's birthday. Yana girlfriend irukra vishayam seri, na inga vandirukra vishayam seri, rendume enga appaku theriyadhu. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா கிடையாது. பட் ஹி நெவர் லெட் மீ ஃபீல் தட் வே. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் டேட். அண்ட் ஸ்ருதி, யூ ஆர் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு மீ. ஊதிரா காயங்கள் உலர ஈரங்கள் மனதின் ஆழத்தில் எரியும் மெதுவாய் ஓய்கிறேன், புகையாய் தேய்கிறேன், மரணம் தேடியே மடியில் சாய்கிறேன். வெள்ளை காகிதம் ஆகிறேன் தூயவரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு கதவை தட்டி ஸ்ருதி காண்பேன். பழிகள் மீறிய சிறிதாய் மீள்கிறேன் அணையும் போட்டு அந்த என் சன்னோட லைஃப்ல ஒரு பெர்மனன்ட் ஸ்கார். அத அவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது, அதனால அதை மறைக்க டிசைட் பண்ணா. பட் லைஃப் ஹேட் அதர் ஐடியாஸ். என்
நான் சொன்னேன்ல, கர்மா இஸ் அ பூமரேங். எவ்வளோ தூரம் தூக்கி வீசினாலும் திருப்பி நம்மகிட்ட தான் வரும். மேபி என் ஸ்டோரியை கௌதமோட பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து சொல்லியிருந்தா அதில் நான் தான் வில்லன். ஹூ நோஸ். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் இமோஷனல் பீக்கில் எடுத்த டிசிஷன்ஸ். ஒருவேளை ஹேட்ரடால் ஸ்ருதி கிரிஷை இன்சல்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, கோபத்தில் கிரிஷ் அந்த இன்ஹியூமன் ஆக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, பயத்தில் ராஜீவ் கிரிஷை மர்டர் பண்ணாமல் இருந்திருந்தா, லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால் நான் இந்த உண்மை எல்லாத்தையும் மறைக்காமல் இருந்திருந்தா, கடைசியாக ஜஸ்டிஸ்க்காக கௌதம் என்னை ஷூட் பண்ணாமல் இருந்திருந்தா, லைஃப் வுட் ஹவ் பீன் சோ டிஃப்ரெண்ட். ரைட்?